அந்த கதையில நாங்க அவங்களுக்கு கொடுக்கறத விட நானே படம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த சார். சரியோ இப்ப வந்து படம் முன்னெடுக்க போறாங்க படம், ஆனா மியூசிக் வந்து தான் தாப்பா இந்த இந்தியா கொடுக்கலாமோ அல்லது இந்தியா கொடுக்கலாமோன்னு யோசிச்சா ஈவன் கொத்தானம் பாவம் தானே நான் சரியால இருக்கிறேன் அவனோட கொடுத்துட்டு யோசிச்சா கொத்தானம் செல்வனை போட்டுக்கால் என்ன மாதிரி என்று அவனுக்கு கொடுத்து விடுவா வழி உங்களுக்கு படம் எடுக்க தெரியும் அங்கிள் அடே ஆளாளுக்கு பாம்பு எடுக்கிற கையில் மொபைல் கிடைக்கின்றதுக்காக ஆளாளுக்கு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒன்று தெரியா எங்கடாப்பா முன்னாருங்கடாப்பா டெவலப் ஆங்கோ. நான் இந்த சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் மியூசிக் அடிக்கிற லெவலில் இப்போ இல்லையடாப்பா, இப்போ நான் அடிக்கிறேன் சும்மா இந்திய ரேஞ்சில் தான் அடிக்கிறேடாப்பா. இப்போ ஏதாவது பெரிய ப்ராஜெக்டா ஹாலிவுட் படம் மாதிரி ப்ராஜெக்ட் இருந்தால் எடுத்துக்கொண்டு வா, அதை விட்டுட்டு சும்மா சின்ன சின்ன காமெடியான சாமான் தான் கூட தந்து கொண்டு நிற்க வேண்டாம். இங்கே அங்கிள் படம் எடுக்கிற வேற அதுக்கு எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வாரார், அவர் வந்து இப்போ ஃபுல்லாக வெள்ளக்காரங்க வச்சு நான் மியூசிக் அடிக்க வேணுமா அப்போ நான் இந்தியன் படம் உண்டுக்கு. சரி இப்போ அவர் அப்போ வந்து கொண்டு இருக்கு, அதுக்காக வெயிட்டிங் நான் இங்கே ஒரு கடை கடையில் முத்துக்கறி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு கடையெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ என்னென்ன காய்ச்சி வேணாலும் எனக்கு கிடையாது, நீ என்ன செய்கிறான்ட்ட எனக்கு நீ அங்கிள் சொல்லு முடியாதுன்னு சொல்லிவிடு. ஓகே நன்றி வணக்கம். அவர் மாட்டாரமேனு கேட்டால் அவர் பெரிய பெரிய மில்லியனர் ப்ரொஜெக்டுகள் பெரிய பெரிய படங்கள் பெரிய 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 அவதார லெவலுக்கு போகிறீங்கிறாராம். அதனால் அடே இங்கே வா, அவரை வந்தனாப்போ அங்கே டிடிஎனு பக்கத்தில் பிஸ்ஸா கிடைக்க வச்சு நான் வளர்த்து விட்டால் சரியா? இவர் இப்போ அங்கே அவசியம் சோத்து கிடைக்கிறீங்கிறாராம். இவர் நாங்கள் இங்கே பிஸ்ஸா கிடைக்க வளர்த்தவர் அங்கே இப்போ சோத்து கிடைக்க இருக்கிறார். இங்கே வா அவருக்கு வந்து சொல்லு, நான் வந்து அவரை முன்னுக்கு கொண்டு வரணும் என்றதுக்காகனு தான் நான் அவர்கிட்ட கேட்டது. சரியோ சும்மா இங்கே ஒரு பாட்டுக்காங்க எனக்கு ரோகனை அடித்து தவையிலாவையும் தட்டினா போல மியூசிக் டைரக்டர் வரையிலா தம்பி நாங்கள் தாப்பா அவங்கள எவ்வளவு அந்தந்த இடங்களில் உணர்ந்து வைக்க வேணுமென்னா காண்டி தூக்கி உயர்த்தி விடுவோம் வளர்த்து விடுவோம்னு பார்த்தா இவன் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு போனை போட்டேன்டா தக்கண்டு இளையராஜா ரகுமான் எல்லாம் இந்த காலடியில் நிற்கிறாங்கடாப்பா. எந்த அவங்கள என்ன கேட்டு நிற்கிறாங்க அங்கள் நீங்கள் படங்களை எடுக்கணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி இளையராஜா நேற்று பண்ணோட அடிச்சு கதை அடிச்சு காய்ச்சா இப்போ இந்த எலெக்ஷன் பீரியட்லாம் கொஞ்சம் டைம் இல்லைண்டா காண்டி வேற கொடுத்து உயர்த்தி விடுவோம் உங்களுக்கு பார்த்தா வேற சேட்டைக்கு பாரு வேறு நான் நங்கு கொண்டு கொடுத்து விடுறேன் ரெண்டு அண்ணே. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன சாப்பிட்றீங்க? பிச்சா இருக்கா? பிச்சா இல்லை. பிச்சா இல்லை. பர்கர்? பர்கரும் இல்லைண்ணே. பொரிட்டோஸ் நாச்சோஸ் அந்த மாதிரி மெக்சிகன் சாப்பாடுகள் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ என்ன இருக்கு? எங்க ரெண்டு சாப்பாடு இருக்குன்னு இந்திய மலேசிய சாப்பாடுகள் இருக்கு. அண்டா விளங்க சோறு ஹரி குழம்பு அப்படியான ஐட்டங்கள் இருக்கு. ஐயோ இதை தெரியாமல் இந்த ப்ரொடியூசரை படம் இங்கே வர சொல்லி போட்டேனே. சரி நான் அவர் வந்தால் அப்புறம் நான் முடிவு செய்கிறேன் என்ன சாப்பிட போனால் அந்த என்ன சாப்பிட போது ஏதே இங்கே எனக்கு ஒரு பிளேன் டியூ ஒன்று உண்டாகும். பிளேன் டியூ? ம் என்ன செய்யறா வெள்ளையில பிடிச்சு அடிக்கிறீர் பாட்டு
வெளியில் அடிச்சு பாட்டு அடிக்கிறான். ஓகே, ஓ ஆ பாட்டு அடிக்கிறேன். சரி சரியோ விளங்கிட்டா அப்புறம் படத்துக்கு தானே? படம் தான் தம்பி. ஓகே இப்போ என்னண்டா? ஓகே அப்போ பாட்டு அடிக்கிறேன்டா. அப்போ யார் எழுதுறது இப்போ பாட்டை? இல்லை காசை கொட்டி போட்டு இல்லை ஒரு ஒருத்தரை பிடிச்சி எழுதுறது நான் தான். ஓகே இப்போ பாட்டுன்றீங்க எழுதுன்றீங்க எனக்கு பாட்டு தான், பாட்டு தான் தம்பி. பாட்டு தானே படம் தானா? இப்போ என்னண்டா பாட்டு எடுத்து போட்டு ஓகே பெரிய திரையில ஓட்டம்டா. ஓகே படம் தானே, படம் தான். இப்போ விளக்கமாக இருக்கு, ஆர் சொல் பார்ப்போம். இந்த ஒன் ஊதாகலாம் ரிப்பன்லான் பாடுறான் ஹரிஹர சுதன். ஓ ஓ ஓ அவன் தான் பாடுறான். என்ன பெரிய பட்ஜெட் தம்பி. ஓகே அப்போ பாட்டு படம் அப்போ பாட்டா படமா? பாட்டை எடுத்து பெரிய திரையில போடுறோம். அப்போ எனக்கு ஒரு பருது போட்டு வரட்டுமே. குழந்தை பிள்ளை மாதிரி போயிட்டு போ. என்னண்டா தம்பி அந்த வாழையில அப்படி அப்படி சொந்த குழந்தைக்கா போட்டு விடுவேன். ஹலோ ஓம். உண்டாண்டா நான் தாண்டா கொத்தாண்டா. அடி என்னண்டாடா, நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தண்டா ஷார்ட் ஃபிலிம் செய்யலாம் தாண்டா. என்றால் எங்களை ஆக்களை வளர்த்து விட தானே வேணும். அப்போ நான் செய்யலாமட்டு யோசிச்சேன். அப்போ அங்களுக்கு கேள் என்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நான் செய்யலாமட்டு கேள் என்ன மாதிரி உண்டு? அந்த உங்களை அட்ரஸ் இல்லாமல் ஆகுன்னு சொல்லி போட்டு அந்தால் போட்டு தானே போயிட்டாரு. அப்போ சரியா அப்போ அதுவும் போச்சா? டேய் யாரா அது? கதைக்க வர இடம் கிடைக்காம இதில் நின்று கதைக்கிறவன். ஓ ஓ சாரி 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 போயிட்டேன். ஒன்று கூட நேரம் இல்லை கொஞ்சம் என்னண்டா அதில் ஃபோன் விட்டு வந்துட்டது. சரியா சரிங்க. இந்த இதை பாட்டு செய்ய ஒன்று சொன்னீங்களா என்ன? ஓ சோறு முக்கியம் தம்பி. இல்லை இல்லை என்னடா பாட்டு 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 கேட்டுங்க. நான் பாட்டு தான் சொல்கிறேன், நமக்கு சோறு முக்கியம். அதுதான் பாட்டு, அதுதான் பேர். நான் எழுதுறேன். அப்படி தான் எழுதி வச்சுக்கிறீங்களா? அப்படி தான் எழுதி வச்சுக்கேன். ஆ மட்டாக போடுறீர். ஆ படையெல்லாம் போடுறோம். ஓகே செஞ்சிருவோம். ஆ மற்ற தம்பி இந்த அடுத்த வர காணைக்குள்ள அந்த அண்ணா கொண்ணா என்றெல்லாம் எங்கடி அவங்க எங்கிற மாதிரி கேட்காதையும். அப்போ குவேன் சார். ஓகே சார் பாட்டு போட்டுருவோம். சரி.